ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, ஐஸ்லாண்டில் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ், ஜாப்ஸ் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் வந்து தெரியும், நம்ம யூடியூப் சேனல்லே வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு டிசம்பர் 2019 வந்துட்டு ஐஸ்லாண்ட் வந்துட்டு போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அங்கே வந்து எதாவது ஜாப்ஸ் இருக்குமா, இல்லை வந்துட்டு அங்கே படிக்க முடியுமா, ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸோ இதை பற்றி வந்து ஜென்ரலாக வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற வீடியோவில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சீக்கிரமாக அதை பற்றி போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஆக்சுவலாக எனக்கு அங்கே ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் அங்கே ஒர்க் பண்ணேன்னா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது. நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 1 வீக் மட்டுட்டு டூர் மாதிரி வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்துட்டேன். ஸோ நான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு அப்படியே வந்து ரேண்டமாக வந்து வெப்சைட்டில் தான் வந்து கலெக்ட் பண்ணேன். நான் வந்து யூரோப்பில் வந்துட்டு படிச்சுட்டுருக்கனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தெரியும் எப்படி வந்துட்டு இங்கே ஜாப்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுவாங்க, எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் நெட்டில் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு, ஸோ அதைத்தான் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குமோ, அதுமா எல்லா டீட்டெயில்ஸ் இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புதுசாக வந்துட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐஸ்லாண்ட் வந்துட்டு நம்ம வந்து பேரை கேட்டாலே என்னடா எப்போவுமே ஐஸாக தான் இருக்குமான்னு பார்த்தோம்னா கிடையாது. அங்கே வந்து வின்டர் டைம், அதாவது வந்துட்டு ஒரு ஆகஸ்ட்டுக்கு மேலே பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட்லேருந்து ஒரு மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஸ்னோவெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, மேபி அந்த எஸ்பெஷலி வந்துட்டு நவம்பரில் வந்து ஹெவியாக ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் வந்துட்டு ஒயிட்டாக தான் வந்துருக்கும், ஸோ எதுவுமே இருக்காது. அதுவே வந்துட்டு இந்த மார்ச்சுக்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்ப்ரிங் சம்மர் இதெல்லாம் வரவும் நார்மல் க்ரீனரி மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஐஸ்லாண்டோட ஃப்ளாக் ஜென்ரலாக சும்மா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜென்ரலாக பார்த்துடலாம் ஐஸ்லாண்டில் வந்து என்ன இருக்குன்னு, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாப்ஸ் வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு நம்ம இன்டர்ஸ்டெல்லார் மூவி வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்துட்டு டாக்டர் மேன்ஸ் பிளானட் சொல்லிட்டு ஒரு இடம் வரும். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்லாண்டில் வந்துட்டு கிளேஷியரில் தான் வந்து ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தமிழ் மூவி பார்த்திங்கன்னா ஆதவனில் ஒரு சாங் கூட வந்துட்டு ஐஸ்லாண்டில் தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாருக்கானோட கெரூரா சாங்கும் வந்துட்டு ஐஸ்லாண்டில் தான் வந்து ஷூட் பண்ணுது. ஸோ இதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய மூவிஸ்லாம் வந்துட்டு சொன்னேன். ஸோ நான் சொன்னால் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இது டூரிசம் பர்பஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இந்தியா இங்கே இருக்கிறோமா, நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஐஸ்லாண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. இது வந்துட்டு ஒரு யூரோப் கண்ட்ரிஸ் தான், ஏன்னா வந்துட்டு யூரோப் கண்ட்ரின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு வரும்ல. ஸோ இந்த யூரோப் கண்ட்ரிஸ்க்கு அதோட தான் ஜாயின் ஆயிருக்கு. நார்மலாக வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம சென்னையிலேருந்து போகிற மாதிரி இருந்தால் எய்தர் வந்துட்டு இப்போ ஃப்ரான்ஸில் பாரிஸ் இல்லைனா வந்துட்டு ஜெர்மனி இல்லைனா நார்வே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரிஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தான் வந்துட்டு ஐஸ்லாண்ட் வந்துட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு இந்த யுஏஇ கண்ட்ரிஸ் கூட போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டு போகலாம். ஸோ இந்த வெப்சைட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்துட்டு ஐஸ்லாண்டில் வந்துட்டு இருக்கிற இமிக்ரேஷன் இல்லைனா வீசம் ஆஃபீஸ் எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும், என்னென்னா அங்கே எப்படி வந்துட்டு இந்த வீசா ப்ராசஸ்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களே வந்துட்டு ஐஸ்லாண்டை பற்றியே வந்துட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, என்ன ஜாப்ஸ் இருக்குது, வேகன்சி இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு அதாவது ஃபாரினர், அதாவது ஐஸ்லாண்ட் தவிர வந்துட்டு ஃபாரினராக இருக்க உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்துட்டு முக்கியமாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு கவனிக்க வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்துடலாம். ஸோ அங்கே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது, ஒரு 3.5 லட்சம் அவ்வளோதானே இருக்குது. ஸோ அவ்வளோதான், ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து January 2020 இது பார்த்தா. ஸோ அவங்க கரன்சி பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டிக் குரோனான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இந்தியன் ரூபி பார்த்தீங்கன்னா 1.75 குரோனாக்கு வந்து ஈக்குவல். பட் அப்படி பார்த்தீங்கன்னா
ரொம்ப வந்து சீப்பாக இருக்குமா பார்த்தோம்னா கிடையாது. இருக்கல்லே வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி, அதாவது செகண்டாக தேர்டாக வந்துட்டு வேர்ல்ட்லேயே வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி. ஸோ அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கே தெரியும் லிவிங் எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நார்மலாக வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், ஓன் லாங்குவேஜ், அதாவது ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு மதர் டங் வந்துட்டு தமிழ், பட் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ், ஹிந்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சதர்ன் ரீஜனில் இருக்கனால நம்ம நாலஞ்சு லாங்குவேஜ்லாம் கூட லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு மெயின் லாங்குவேஜ் வந்து ஐஸ்லாண்டு, பட் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுவும் இல்லாமலாம் வந்துட்டு டேனிஷ், ஜெர்மன், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு. ஸோ இது ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூரோப்புக்குள்ளே இருக்குது. ஸோ யூரோப்புக்குள்ளே வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு இந்த வைட் லாங்குவேஜ் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ ஜெர்மனியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு லாங்குவேஜ் கூட தெரியும். ஏன்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெஞ்சு பேசுவாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசுவாங்க, அதுக்கப்புறம் போலிஷ் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க மல்டிபிள் லாங்குவேஜ்னு தெரியுது. ஸோ ஆவரேஜான ஒரு சேலரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா 4000 யூரோ வருது. ஓகேவா, 4000 யூரோ அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு 3.6 லேக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு வித்தவுட் டேக்ஸஸில் வருது. தென் டேக்ஸஸ் போக பார்த்தா கூட ஒரு 2.5 லேக்ஸ். இது வந்து டோட்டல் ஆவரேஜாக பார்த்தோம்னா, அதாவது எல்லாருமே இது வாங்குவாங்களாம் பார்த்தா கிடையாது. ஸோ இது ஆவரேஜாக இருக்குது. ஸோ இங்கே மெயின் செக்டார் என்னன்னு பார்த்தோம்னா டூரிசம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா, டூரிசம் தான் மெயினாக வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ப்ராசஸிங், ஏன்னா வந்துட்டு இது கடல் சுற்றியும் வந்துட்டு கடல் இருக்குது, சுற்றியும் வந்துட்டு ஓஷன் இருக்கனால வந்து ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு அங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்துட்டு இந்த ஜியோ தெர்மல் பவரில் தான் வந்துட்டு ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஹைட்ரோ பவர், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த மெடிக்கல், அதுக்கப்புறம் வந்து பேராமெடிக்கல் பவர்டெக்ஸ்லாம் வந்துருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து டூரிசம் பார்த்திங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு 42% வந்துட்டு அங்கே கொடுக்குது ரெவன்யூ வந்துட்டு, அதாவது டோட்டல் 100%ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 42%, ஹாஃப் ஆஃப் த இது பார்த்திங்கன்னா டூரிசம்லேருந்து வருது. அதுக்கப்புறம் பெருசாக பார்த்திங்கன்னா இந்த சீ ரிலேட்டடாக ஃபிஷிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணுறது அது ரிலேட்டடாக, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பேங்க்ஸு, ஃபினான்ஷியல், ஹெல்த்து, ஸோ அது ரிலேட்டடாக வருது. இப்போ டூரிசமில் வந்துட்டு 42% வருதுன்னு வச்சுங்க, அதோட ஜிடிபி பார்த்தீங்கன்னு வச்சுங்க கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 வந்துட்டு வருது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பக்கம் வந்துட்டு டூரிசமில் தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு வருது. ஸோ இப்போ டூரிசம்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு நீங்களே வந்து யோசிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மெயினாக வந்துட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்காமடேஷன் வந்துட்டு வந்துடும். தென் அக்காமடேஷன்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்குள்ளே இருக்க எல்லா ஃபீல்டும் வந்து வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயினாக வந்துட்டு இங்கே ஏர்லைன்ஸ் தான் வரும். ஏன்னா டூரிசம் இருந்தால் வேணும்னா ஏர்லைன்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து இந்த கார் ரெண்டல்ஸு அதெல்லாம் தான் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ கார் ரெண்டல்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஆன்லைன்லேயே பணம் கட்டுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 10 டேஸ் இல்லைனா 5 டேஸ் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகும் கன்ஃபார்மாக. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்க, ட்ராவல் ஏஜென்சிஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இப்போ குரூப்பாக போகிறவங்க ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 இல்லைனா 5, இல்லைனா தனியாக போகிறவங்க கூட கார் ரெண்டல் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த வின்டர் டைம்லலாம் வந்துட்டு தனியாக வந்துட்டு போகக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்து சடனாக வந்துட்டு இந்த ஸ்னோ ஸ்டோம், அதுக்கப்புறம் வந்து விண்டெல்லாம் வந்துட்டு நம்ம நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குரூப்பாக போவாங்க, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி டூரிஸ்ட் ட்ராவல் ஏஜென்சியில் எழுதுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சில டைம் வந்துட்டு நம்ம 4 நாள் வந்துட்டு கண்டினியூவாக வந்து ட்ரைவ் பண்ணணுமா அப்படின்னு கூட நம்மளால் வந்து முடியாது. ஸோ அந்த டைம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் ஏஜென்சியில் எடுத்துருவாங்க. ஸோ மெயினாக வந்துட்டு இப்போ இந்த அக்காமடேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் கார் ரெண்டல்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ராவல் ஏஜென்சி, ஸோ இது எல்லாமே டோட்டலாக சேர்த்து தான் வந்து 42% வந்துட்டு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய பார்ட் வந்துட்டு இந்த டூரிசம்லேயே வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மெயினாக பார்த்தாச்சு டூரிசமில் தான் வருது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து அங்கே ஒரு எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்துடலாம். நம்ம இந்தியா வந்து கம்பேர் பண்ண போகிற வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து அங்கே வருது, ஏன்னா வந்துட்டு நம்மளோட வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணும்ல. ஆனால் வந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ நார்மலாக டோட்டலாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 71% வந்து சீப்பாக இருக்குது ஐஸ்லாண்டை கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு இன்எக்ஸ்பென்சிவாக இல்லாமல் ஒரு நம்ம ரோட்டோட கடைன்னு இருக்குங்களே
வச்சுக்கலாம். ஸோ அந்த கடைக்கு போனோம்னா நார்மலாக வந்து நம்ம நல்லா சாப்பிட்ணும் ஒரு 130 ரூபா அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து சாப்பிடலாம். ஆனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 80% வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட மினிமம் வந்துட்டு ஒரு $15 இல்லைன்னா $16 கொடுத்தா மட்டும்தான் அங்கே சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் இந்த மெக்டொனால்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் கூட நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு $3-4 வந்துடலாம். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க $12. இப்போ கொக்கோ கோலா எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஒரு 15 ரூபீஸ் இருக்கா, இப்போ 30 ரூபீஸ் 40 ரூபீஸில் கூட கொக்கோ கோலா இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் $2.3 $2.4 அந்த அளவுக்கு. ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட்டுக்கு மட்டும்தான். இப்போ ஹவுசிங் போய் பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இன்டர்நெட் இப்போ நார்மலாக வந்துட்டு 50 MBPS ஓகே தான் நம்மளுக்கு, ஓரளவுக்கு வந்து ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு $11 பே பண்ணோம்னா அங்கே $63 பே பண்ணணும். அதே வந்துட்டு ஒரு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட், 1-bedroom apartment பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம இது என்ன ஒரு 8000 ரூபா வரும். ஒரு $130 வச்சோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, எவ்வளோ அப்படியே வந்துட்டு இன்னொரு டிஜிட் ஆட் ஆன மாதிரி. அதே மாதிரி தான் வந்துட்டு அது இப்போ அவுட் சைட்னா வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம எப்படி வந்து சென்னை விட்டு அவுட் சைடு இருந்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தென் வந்துட்டு இப்போ கிளாத்திங் பார்க்கலாம். ஜீன்ஸே பாருங்களேன், நம்ம ஒரு $31 இது ஒரு $104. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்து கம்மியாக இருக்குது, பட் வந்து இங்கே வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ மெயினாக வந்து டூரிசம் வர்றவங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது, பட் லாங் டேர்ம் வந்துட்டு நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு நம்ம ஏர்னிங்கும் பண்ணணும். ஸோ அப்போனா தான் வந்து சர்வையும் பண்ண முடியும் இங்கே. ஸோ இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு பார்ப்போம். ஸோ நார்மலாக வந்துட்டு நம்ம ஊர்லலாம் என்ன 12th grade வந்து படிப்போமா? ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே யூரோப்லேயே வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு அந்த மாதிரி கிரேட் தான், 12th grade வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஜுவேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கணும்னா இந்த PhD வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி தான். ஸோ இப்போ அங்கே வந்துட்டு யூனிவர்சிட்டியில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 7 யூனிவர்சிட்டிஸ் பக்கம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி அதில் வந்துட்டு மெயினாக பாப்புலர் ஆனது பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஐஸ்லாண்ட், அதுக்கப்புறம் வந்து ரேக்யாவிக் யூனிவர்சிட்டி. ஏன்னா வந்துட்டு ரேக்யாவிக் தான் வந்துட்டு கேபிட்டல். ஸோ மற்ற யூனிவர்சிட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு அட்மிஷன் ரெக்குயர்மெண்ட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்துட்டு ஃபாரினர்ஸாக இருக்கணும்னா கன்ஃபார்ம் வந்து ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து பேசணும். ஸோ இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம வந்து TOEFL இல்லைனா வந்துட்டு IELTS இந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் வந்து ப்ரூஃப் கொடுக்கணும், இல்லைனா ஐஸ்லாண்ட் லாங்குவேஜில் ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு ஐஸ்லாண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டு கோர்ஸே வந்துட்டு பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சில அப்ளிகேஷன் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் அதுக்கு ஃபீ எல்லாம் மாறும். ஸோ அதுக்கப்புறம் கோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி வந்துட்டு ரிட்டர்ன் எக்ஸாமில் இருக்கிற ரிட்டர்ன் ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஓரல் எக்ஸாம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேடிங் சிஸ்டமில் நம்ம எப்படி வந்து CGP வச்சுருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸும் மாறுறதுனால வந்து நீங்களும் வந்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் தான் வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் வந்துட்டு இப்போ கெமிஸ்ட்ரிக்கு இது படிச்சிருந்தீங்கன்னா, இல்லை வந்துட்டு ஒரு பாட்னி இல்லைன்னா பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்துட்டு உங்கள் ஸ்கோர்லாம் வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி வந்துருக்கோம். ஸோ அதுவும் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பார்க்க வேண்டியது. ஸோ என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, பட் வந்துட்டு இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ PhD ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த 2 யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவுக்கு இது நீங்கள் மாஸ்டர் முடிச்சிட்டிங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் கண்ட்ரியில் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் PhD கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேச்சில் முடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இந்த இதிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க மாஸ்டர் ப்ரோக்ராம் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் பேச்சுலர் ப்ரோக்ராமே படிக்கணும்னு பார்த்தா கூட பேச்சுலர் இதுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு சம்மர் ஸ்கூல்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சம்மர் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இல்லைனா ஒரு 3 மாதம் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு ஏதாச்சும் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் இப்போ ஃபிஷிங்னா ஃபிஷிங் பற்றி அதை பற்றி ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் கோர்சஸ் தான் வந்து சம்மர் இது சம்மர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளே பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஆப்ஷன், இன்டர்ன்ஷிப் அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்கூல். இந்த இது மூலிமா கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி மட்டும் ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட் வந்துட்டு போய் பார்ப்போம் எப்படி வந்துட்டு இருக்குது. நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ
நான் முன்னாடியே வந்துட்டு லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுதான் வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் ஐஸ்லாண்டு. இப்போ வந்துட்டு இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ், இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஐஸ்லாண்டிக்கு இருக்குது. ஸோ இப்போ ஸ்டடி, ரிசர்ச் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஸ்டடியில் போயிட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் அது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு என்னென்ன ஃபீ இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு லிங்க்லேயும் வந்து போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்க்கு போய் பார்த்தோம்னா இருங்க, அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் இது இருக்குது, கிராஜுவேட் ஸ்டடீஸ் இது இருக்குது. மெயினாக வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்துட்டு பேச்சுலர் படிச்சிருப்பாங்க, மாஸ்டர் வந்துட்டு வெளியில் பண்ணலான்னு வைப்பாங்க. ஸோ இப்போ மாஸ்டர் கோர்ஸ் மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, இப்போ பயோ கெமிஸ்ட்ரி, பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், கெமிக்கல், கம்ப்யூட்டேஷனல் இன்ஜினியரிங், சும்மா நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கூட பார்க்கலாம், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு கோர்ஸ்குள்ளேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சிவில் இன்ஜினியரிங்கே எடுப்போம். சிவில் இன்ஜினியரிங்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு அவங்க கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அகாடமிக் கேலண்டர். ஸோ ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். அவங்க ப்ரோக்ராம் பற்றி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. இது பார்த்திங்களா ப்ரோக்ராம் வந்து இது வந்து இங்கிலீஷில் இருக்குது, ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது பிஎஸ் டிகிரி வந்துட்டு இன்ஜினியரிங் இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஈக்குவலண்ட்னா நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்லாம் இருக்கும், இவங்களோடது வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஈக்குவலண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு டோஃபல் வந்து அட்லீஸ்ட் வந்துட்டு 79 இருக்கணும். இதுனால் வந்துட்டு ஐலட்ஸ்னால் 6.5 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு வேளைக்கு மேட்ச் ஆகலைன்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு ப்ரிலிமினரி கோர்ஸ் அங்கே போயிட்டு எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும், எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே கூட வந்துட்டு ஃபோன் பண்ணியும் கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு இந்த ரெண்டு நம்பர் கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு மெயில் பண்ணி கேட்கலாம், இல்லைனா லெட்ரு போடலாம், இல்லைனா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இங்கே கூட வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்க வந்து கன்ஃபார்ம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஜாப்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்ப்போம். இப்போ யூனிவர்சிட்டினா வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி வந்துட்டு பார்க்கணும் அந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ அடுத்து வந்து ஜாப்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்க்கலாம். ஸோ ஜாப்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்லியிருந்தேன், மெயினாக வந்து டூரிசம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபிஷிங் ரிலேட்டடு, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் தான் வந்துட்டு மெயினாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அலுமினியம் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் வேணும். அதுவும் இல்லாமலும் வந்துட்டு இப்போ எம்பிஏ படித்தவங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அது எல்லாத்துக்குமே தான் வந்துட்டு வரும். அதுவே வந்துட்டு இப்போ ஒரு அக்காமடேஷன் அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா இப்போ ஒரு ஹோட்டல் இது பண்ணும். ஸோ அங்கே வந்துட்டு அந்த அங்கே உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், அதுக்கப்புறம் செஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே ரிசப்ஷனிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நிறையா உள்ளலாம் இருக்கிறோம்ல. ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்கில்ஸ் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், பேஷன், இது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம அங்கே வந்து ஃபைனான்ஸ்லாம் இருக்குது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ், டிசைன், இன்ஜினியரிங்லாம் எல்லாத்துலேயும் வந்து பண்ணலாம். மெயினாக வந்து என்ன, மேனுஃபேக்சரிங், ஃபிஷிங், அதுக்கப்புறம் டூரிசம். ஸோ இதில் தான் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு லிங்க்ஸ். இப்போ இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, இப்போ இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு யூனிவர்சிட்டியில் பண்ணணுமா, இல்லை எதுவும் ஒன்று. ஸோ அதுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் வெப்சைட் இதில் தான் வந்து யூஸ்வலாக நானும் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேயும் பார்ப்பாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தோட லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், இல்லைனா நீங்கள் இந்த இது லிங்க் பார்த்து கூட அப்படியே வந்துட்டு கூகுளில் டைப் பண்ணி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஜாப்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இண்டீட் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதுவும் இல்லாமலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்பெனியோட வெப்சைட்டில் வந்துட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு விக்கிபீடியாவில் வந்து நிறையா கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பார்த்தேன். ஸோ அங்கே வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு என்னென்ன கம்பெனிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அங்கேயே வந்துட்டு டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லிட்டு அந்த விக்கிபீடியா பேஜில் பார்த்தா கிட்டத்தட்ட நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ 365 பார்த்தா ஏதோ ப்ராட்காஸ்ட் ரிலேட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சிசிபி கேம்ஸ், அங்கேயும் கேம்ஸ் இருக்குது, ஜீன் ரிசர்ச்னு சொல்லிட்டு. ஸோ இது மைட் பி வந்துட்டு பயோடெக் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் மெரைன் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் பேங்க்ஸ், இண்டஸ்ட்ரி இந்த இன்ஜினியரிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியுது நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் வந்துட்டு ஸோ இங்கே தான் வந்துட்டு ஏதாச்சும் கிடைக்காமல் போயிருமா நம்மளுக்கு வந்துட்டு வந்தோம்னா ஜாப்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு கரெக்டாக ஷூட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். கன்ஃபார்மாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் வந்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் செஃப் ரிலேட்டடாக ஏதாச்சும் படிச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் கான்ஃபிடென்ட்டும் வந்துட்டு வரும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நீட்டாக இருக்கணும் ஜாப்ஸ்க்கு போகணும்னா. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சிவி ரெஸ்யூம்லாம் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ மாஸ்டர் இல்லைனா பிஹெச்டி பண்ணணும் இல்லைனா வந்துட்டு அது ரிலேட்டடாக ஏதாச்சும் கேரியர்னால் நீங்கள் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக வந்து கூட பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் அங்கே வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கு எதில் எந்த வெப்சைட்டில் வந்துட்டு பார்க்கணும் இல்லை எதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஷூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். நீங்களும் வந்துட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்துட்டு ஆர்டிக்கல், பிளாக், அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோலாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஜாப் கிடச்சிது. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இப்போ புலவங்கிட்டு இருந்து பாய் பாய்.